ஸோ கைஸ் ஃபைனலி நம்ம அங்கே வந்தாச்சு கைஸ் வெள்ளிமலைக்கு. வெள்ளிமலை நம்ம சிவன் கோயிலுக்கிட்ட ரீச் ஆகிட்டோம். கரெக்டாக போர்டு வந்து கிட்ட தான் கைஸ் இருக்குது, அவங்களுக்கு தான் இருக்குது. 2 கிலோமீட்டர்ஸ்லாம் இல்லை, சும்மா போர்டில் போட்டுருக்காங்க 2 கிலோமீட்டர்ஸ்ன்னு தெரியுது பார்த்தீங்களா. மலை இதில் வந்து மலை தெரிஞ்சு கைஸ் அந்த மலைக்கு கீழே வந்து நேராக போயிட்டோம். நாங்கள் வந்து நேராக போகக்கூடாது, அதுக்கு முன்னாடி ரைட் சைடில் பாதை போச்சு. அந்த பாதையில் இந்த பாதையிலாம் கைஸ் வரணும். அந்த பாதையில் வந்தோடனே கீழே வந்து ஒரு சிவன் கோயில் ஒன்று இருக்குது கைஸ். கீழே ஒன்று இருக்குது, மேலே ஒன்று இருக்குது கைஸ். கீழே வந்து சிவன், ஆமாம் சிவன் கோயில் தான் அது. கீழே ஒரு கோயில் இருக்குது கைஸ், மேலேயும் சிவன் கோயில் தான் இருக்குது. கீழே வந்து நம்ம சாப்பிட்டோம், இங்கேயே அன்னதானம்லாம் போட்டுருக்காங்க. 24 ஹவர்ஸும் அன்னதானம் போட்டிருக்காங்க. தட்டெல்லாம் நம்மளே சம்மளே எடுத்து, தட்டும் டம்ளரும் நம்மளே எடுக்கணும். நம்மளே எடுத்து நம்மளே சாப்பாடு சாப்பாடு வந்து அவங்க வைப்பாங்க. தட்டும் லட்டும் நம்ம எடுத்துகிட்டு வரணும். அங்கே உண்மையிலே நல்லா சாப்பிட்லாம். சாப்பிட்டு நல்லா நம்மளே கழுவி வைக்கிறோங்க, சோப் போட்டு கழுவி வைக்கிறோம். சூப்பராக ஒன்று நீட்டாக வச்சுருக்காங்க. 24 ஹவர்ஸ் அன்னதானம் நடந்துகிட்டே இருக்குமா. சாப்பிட்ற சாப்பிட்லாம். சாப்பிட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடிஞ்ச அன்னதானம் பண்ணலாம். அதுக்கு நீங்களும் டொனேஷன் பண்ணலாம், நீங்களும் மணி டொனேஷன் பண்ணலாம். நான் வந்து டொனேஷன் பண்ணேன். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக நல்ல 100 ருபீஸ் டொனேஷன் பண்ணேன். என்னால் முடிஞ்சது அதுதான், அவ்வளோதான். நம்ம வந்து மேலே ஏறிட்டோம். மேலே ஏறி பாதிரம் வந்தாச்சு கைஸ். முடியலோட உண்மையிலே ஏறுற கொஞ்சம் ரொம்ப சிரமமாக தான் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா படி ஃபுல்லாக கொஞ்சம் பெரிய பெரிய படியாக வச்சுருக்க அப்படின்னு செங்குத்தாக இருக்குது கைஸ். அது போக நம்ம வந்து ஏற்கனவே நம்ம மலை மேலே தான் இருக்கோம். இன்னும் மலை ஏறும் போது கொஞ்சம் மூச்சு வாங்குது கைஸ் அதிகமாக, என்னான்னு தெரில. அது போக நம்ம கீழே வேறு சாப்பிட்டு வந்தோம் கைஸ். கீழே வேறு சாப்பிட்டோம், நம்ம ஹோட்டலில் வேறு சாப்பிட்டோம். ஏன் நம்ம கீழேயும் சாப்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஏறும்போது சொன்னாங்க நீங்கள் வந்து சாப்பிட்டீங்களான்னு கேட்டாங்க. சாப்பிட்டோம், என்ன சாப்பிட்டீங்க கேட்டதுக்கு தோசை சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னோம். நாங்கள் வந்து இல்லை இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் சாப்பாடு சாப்பிட்டு ஏறுங்க மேலே. மேலே ஏற ஏற உங்களுக்கு வந்து சாப்பாடுனா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு, எதுவும் இருக்குண்ணா என் மேலே ஏறுறதுக்கு. ஏன்னா கொஞ்சம் கிரிகிரு வந்துடும் மாதிரி சொன்னாங்க அவங்க, மயங்கிருவீங்க இந்த மாதிரி சொன்னோட்டையும் எங்களுக்கு ஒரு மாதிரி பயமானது. சாப்பிட்டோம் நாங்கள் ஒரு வழி இல்லாமல். அங்கே பாருங்க கைஸ், பாதை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உண்மையிலே பாதை ஃபுல்லாக அப்படி இசட் மாதிரி இருக்குது கைஸ். இசட் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு போய் போய் திரும்பி திரும்பி ஏறுற மாதிரி இருக்குது. இங்கே பார்த்தீங்களா வந்தப்போ தான் வந்து திரும்ப வளையிறோம் பார்த்தீங்களா. அங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு, திரும்ப திரும்ப வளைஞ்சு வளைஞ்சு போகுதா பாதை. பார்த்தீங்கன்னா இருக்கிற ரொம்ப சின்ன பாதையாக இருக்குது கைஸ். ஆக்சுவலி பாதை வந்து கீழே வந்து கொஞ்சம் பெரிய பாதையாக இருந்துச்சு. இப்போ நம்ம மேலே வந்துட்டோம். மேலே வந்தோடனே மேலே கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாகிட்டே போகுது. திரும்ப பக்கத்தில் போனால் பக்கத்தில் கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு சொன்னாங்க. மேலே போனாதான் தெரியும் அது எப்படி இருக்குன்னு. ஆனால் மேலே வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து இசட் மாதிரி திரும்புது பாதை வந்து. இங்கே பாருங்கள் இசட் இசட்டாக தான் போகுது பாதை ஃபுல்லாக. ஆனால் சின்ன ஒத்தையடி பாதை மாதிரி தான் கைஸ், ரொம்ப சின்னதாக இருக்குது. நம்ம மேலே ஒரு வந்துட்டோம், பக்கத்தில் வந்துட்டோம். உண்மையிலே இங்கே வந்து ஷார்ட்ஸ் எடுக்கிறதுக்கு வேறு லெவலில் இருந்துச்சு கைஸ். நான் ஷார்ட்ஸ் ஒரு 2 ஷார்ட்ஸ் எடுத்தேன். 2 ஷார்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் இன்னும் இது யூடியூப்பில் போட்டிருக்கேன் வந்து. நான் இன்னும் இதில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது வந்து ஓரளவு மீடியமான ஷார்ட்ஸ் தான் கைஸ். நான் இது வந்து அவ்வளோ லைக் பண்ணல. இன்னொன்று எடுத்து ஆட் பண்ணுறேன். அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அது வந்து பாருங்கள் அதையும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருந்தா நீ எங்கேயாவது போட, உன் மனசுக்கு எங்க பிடிக்குதோ எங்க போனா நீ சந்தோஷமா இருப்பீங்க. அங்க போய் நீ நல்லா இருக்க. வீடியோ எப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க கைஸ். இதை பார்த்தீங்கன்னா நான் வந்து இதில் காமிச்சிருப்பேன் பாதை எவ்வளோ சின்னதாக இருந்துச்சு பார்த்தீங்களா. இதில் வந்து மீடியமான அளவுக்கு வந்துட்டு சொல்லுங்கள் பாதை. ஒரு 2-3 பேர் நடந்து போகிற மாதிரி ஆயிடுச்சு பார்த்தீங்களா பாதை. நம்ம மேலே வந்து ஓரளவு மீடியமான பக்கத்தில் வந்தாச்சு கைஸ். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது பாதை. இன்னும் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு 100 மீட்டர் இருக்கும் அவ்வளோதான் கைஸ் இருக்கிறோம். நல்லா பக்கத்தில் வந்துட்டோம். நல்லா ஃபீல் ஆகுது நம்மளால தெரியுது. கொஞ்சமாக மேலே ஏறவிட்டு நல்லா ஓரளவு ஸ்டார்டிங்கில் இருந்த கூலிங்க்கும் கீழே இருந்த கூலிங்க்கும் இப்போ நம்ம ஏறினதுக்கப்புறம் இருக்க குப்பை இந்த இடத்துல இருக்கிற கூலிங்க்கும் வித்தியாசம் ரொம்ப இருக்குது கைஸ். கீழே வந்து ஓரளவு மீடியமான லெவலில் இருந்துச்சு கூலிங் வந்து. இப்போ இங்கே ஒருவட்டியும் கூலிங் வந்து ரொம்ப ஓரளவு ஓவராக இருக்க மாதிரி இருக்குது. கொஞ்சம் குளிருக்கு உடம்பு ஃபுல்லாக நடுங்குது கைஸ். டைம் பார்த்துட்டேன் கரெக்டாக 11:40 கைஸ். நம்ம கீழே வந்து கரெக்டாக 9:20 சம்திங் என்னமோ மேலே ஏற ஆரம்பித்தோம். ஏன் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா, நடுவில் இடத்துல நம்ம வந்து ஷார்ட்ஸ் இதெல்லாம் எடுக்க ஆரம்பித்தோம். எடுத்து ஃபோட்டோஷூட் எடுத்துகிட்டு இருந்தோம், அதனால் லேட் ஆகிடுச்சு கைஸ். அங்கேயே கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் டைம் வேஸ்ட்டாக போச்சு. நல்லா இருந்துச்சு அதனால் உண்மையிலேயே. ஆனால் ஏறி வர ஃபீலை காட்டிலும் இந்த நடுவில் அங்கங்கே நின்று இந்த ஷார்ட்ஸ் எடுத்து அந்த வியூ ஃபுல்லாக நல்லா பார்த்து ரசித்து ஏறுறது வந்து உண்மையிலே வேறு லெவலில் தான் அங்கே செரிஞ்சு. இங்கே ஒரு கோயில் ஒன்று இருக்குது பாருங்கள். நான் வரும்போது என்ன ஏதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வாங்க நம்ம கிளம்பலாம் அங்கேருந்து.
நைஸ். இந்த பக்கம் பாதையை பாருங்கள், அந்த பக்கம் கொஞ்சம் பெருசாக இருக்குது பாருங்கள், கீழே கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு, நடுவில் சின்னதாக கொஞ்சம் இருந்துச்சு, இங்கே கொஞ்சம் மீடியமான லெவலில் இருக்குது பாருங்கள் பாதை ஃபுல்லாக. ஓரளவு கொஞ்சம் நடந்து போகிற கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும், இது வந்து மூச்சு வாங்கலை கைஸ் இதில் நடந்து போகும்போது வந்து உங்களுக்கு ஓரளவு நல்லா இதாக தான் இருந்துச்சு, ரிலீஃபாக தான் இருந்துச்சு இதில் நடந்து போகிற, சாதாரண பாதையில் நடந்து போகிற மாதிரி தான் இருந்துச்சு இதில் வந்து. இதில் வந்து அந்த மூச்சு இதெல்லாம் இல்லை, கொஞ்சம் நடந்து போகிறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு கைஸ். ஒரு நாய் ஒன்று படுத்துருக்கு பாருங்கள், நிறையா படுத்துருக்கு கைஸ் இந்த பக்கம் டாக் வந்து. இதோட நான் வந்து மூணாவது நாய் இது, இதோட வந்து மூணாவது இதை பார்த்துட்டேன் நான் மேலே. இங்கே பாருங்கள் வியூ காட்டுறீங்க, இருந்துருங்க அப்படி இருங்க. ஒரு எலக்ட்ரிக் ஒயர் வேறு போயிட்டுருக்கு பாருங்க கைஸ் இங்கேருந்து, அது எலக்ட்ரிக் ஒயர் மாதிரி தான் தெரியுது, எலக்ட்ரிக் ஒயர் தான் கைஸ் ஆக்சுவலி அது. நான் மேலே போயிட்டு உங்களுக்கு வியூ காட்டுறேன் கைஸ் பாருங்கள் கைஸ். இங்கேருந்து நம்ம பார்க்குறதுக்கே நம்மளுக்கு வேறு லெவலில் இருக்குது வியூ வந்து. இன்னும் நம்ம மேலே போயிட்டால் மேலே வந்து சுற்றி எல்லா பக்கமும் பார்க்கலாம் வியூ வந்து, எல்லா பின்னாடியும் பார்க்கலாம், சைடில் எல்லா பக்கமும் பார்க்குறோம், சுற்றி பார்க்குற மாதிரி தான் இருக்குது மேலே வந்து. மேலே வந்து சரிசமமாக ஒரே மாதிரி இருக்குதான் கைஸ் பாதை வந்து, இது வந்து இந்த எப்படி சொல்கிறது நார்மலாக கீழே இருந்து நம்ம எப்போ இருக்கும் அந்த மாதிரி இருக்குது தான் மேலே ஃபுல்லாக சரிசமமாக ஒரே மாதிரி. நம்ம வந்து வந்துட்டோம் கைஸ் மேலே வந்து, இருங்க நான் காட்டுறேன் உங்களுக்கு. மேலே வந்து சுற்றி எல்லா பக்கமும் பார்க்குற மாதிரி இருக்கும், ஒரு க்ளவுட்ஸ்லாம் வந்து சூப்பராக இருக்குது கைஸ். அதெல்லாம் நான் வச்சுருக்கேன் வீடியோ ஃபுல்லாக ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், இதில் ஷார்ட்ஸ்லாம் இருக்குது. நம்ம ஆக்சுவலி வந்துட்டோம் கைஸ், இருங்க நம்ம ஒரே நிமிஷம் நான் காட்டுறேன். இங்கே பாருங்கள் படி ஃபுல்லாக எப்படி எப்படி ரெடி பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்களா, இந்த தெரியுது பாருங்கள் கைஸ், இதுதான் கைஸ் மேலே. இருங்க அப்படி இருங்க, இந்தாங்க பாருங்கள், ஒரு பிள்ளையார் கோயில் ஒன்று வச்சுருக்காங்க, அந்த பக்கம் முருகன் கோயில் ஒன்று இருக்குது. இங்கே தாங்க செப்பலை ஊத்து பண்ணும் சைடில், செப்பல் வந்து மேலே அலோடு கிடையாது, ஏன்னா கோயில்னால செப்பல் அலோடு கிடையாது. இருங்க செப்பல் நான் கழட்டிக்கிறேன் அப்படி இருங்க சொல்லுங்க. இருங்க இருங்க ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம் பா கைஸ். உண்மையிலேயே ஷூவை போட்டு அந்த செப்பலை ஷூவை கலட்டின ஒட்டியும் உண்மையிலேயே வேறு லெவலில் இருக்குது கைஸ். கால் தரையில் வச்சு ஒட்டியும் அப்படியே காலிலேருந்து அந்த கூலிங் மேலே ஏறி அப்படியே பிரெயின் கிட்ட நிற்கிற மாதிரி இருக்குது அந்த கூலிங். அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்குது கைஸ், காலை தரையில் வச்ச ஒட்டியும் சல்லுன்னு அப்படி ஒரு தனி ஃபீலாக இருந்துச்சு அது ஷூவை போட்ட ஒட்டி. ஏன்னா ஷூக்கில் கொஞ்சம் வெக்கையாக இருந்துச்சு லைட்டாக, எனக்கு அந்த ஒரு மாதிரி தெரில, அது அந்த வெக்க தெரில, கலெக்டன் ஒட்டியும் அந்த வெக்கையும் தெரிஞ்சிச்சு, அந்த கூலிங்கும் தெரிஞ்சிச்சு. இங்கிட்ட ஒரு பிள்ளை இது வச்சு முருகன் இது வச்சுருக்காங்க கைஸ், சாமி முருகன் சிலை ஒன்று வச்சுருக்காங்க இந்த பக்கம். அங்கே பாருங்கள் சைடில் அப்படியே எப்போ இருக்குன்னு க்ளவுட்ஸா. இனிங்க மேலே போகலாம், மேலே வந்து கோயில் இருக்குது, மேலே தாங்க சிவன் கோயில் இருக்குது. சிவன் கோயில் உண்மையிலே வேறு லெவலில் இருந்துச்சு, சிவன் ஃபேஸ் அப்படியே ஒரு இதில் லிங்கத்தில் அந்த லிங்கம் தலைக்கிட்ட அந்த ஒரு பின்னாடி இருந்த பக்கம் லிங்கமாக இருக்கும். முன்னாடி வந்து பார்த்தா லிங்கத்திலே ஃபேஸ் மட்டும் அந்த சிவன் ஃபேஸை வச்சுருப்பாங்க, அப்புறம் இருந்துச்சு உண்மையிலே. அந்த பக்கம் தாங்க இருக்கிறது கரெக்டாக. நான் வந்து இந்த இதில் காட்டை கொஞ்சம் விரும்பலை, ஏன்னா சாமினால கொஞ்சம் காட்டை இதாக இருந்துச்சு, அதனால் காட்டில் அதெல்லாம் எதுவும் சாமி கும்பிட்டு உட்காந்துருந்தாங்க கைஸ். உட்காந்து அப்படிங்கிட்டு வந்தாச்சு, இங்கிட்ட வந்து ஃபுல்லாக சாமி கும்பிட சாமி கும்பிட வந்து ஆள் கொஞ்சம் கம்மியாக தான் வந்திருக்காங்க. நம்மளை மாதிரி வியூ பார்க்குறது தாங்க கைஸ் நிறையா பேர் வந்திருக்காங்க. ஆக்சுவலி ஃபைனலி சொல்லணுன்னா என்ன வியூன்னு பார்த்தீங்கன்னா, நான் வியூ உங்களுக்கு காட்டுறேன். ஆக்சுவலி இது வந்து இங்கேருந்து சும்மா நார்மலாக பார்த்தா சரியான வியூ தாங்க கைஸ். இது வரைக்கும் நான் நேரில் வரைக்கும் கொடைக்கானல் இந்த மாதிரி இடத்துல இதெல்லாம் பார்த்ததே கிடையாது, ஒரே இடம் தான் கொடைக்கானலும் போயிருக்கேன், ஊட்டி இன்னும் போனது கிடையாது. கண்டிப்பாக ஒரு நாள் போகலாங்க கைஸ். நம்ம வந்து நேரில் இதெல்லாம் பார்த்ததே கிடையாது, இது மாதிரி க்ளவுட்ஸ் போகிறத ஃபுல்லாக கண்ணில் நான் பார்த்ததே கிடையாது, அதுவும் உங்களை பக்கத்தில் பார்த்ததே கிடையாது. இங்கே தாங்க கைஸ் நாங்கள் வந்து கண்டிப்பாக பார்க்குறேன். இது வந்து உங்களால் கண்டிப்பாக முடிஞ்சால் கண்டிப்பாக வந்து பாருங்கள், உண்மையிலேயே வேறு லெவலில் தாங்க கைஸ் இருக்குது. நான் காட்டுறேன் பாருங்கள் அதையும் உங்களுக்கு. ரெண்டு வீடியோ எடுத்திருக்கேன் வந்து, நான் வந்து இப்போ நார்மலாக மொபைலில் வச்சுருக்கனால உங்களுக்கு தெரில அது வந்து சரியாக அந்த வீடியோவில். நான் வந்து சும்மா நார்மல் வீடியோ எடுத்து உங்களுக்கு போட்டிருப்பேன், அதை பாருங்கள். அது எப்படி எப்படி தெரியுது மட்டும் பாருங்கள், நான் ஸ்பீடாக போட்டிருப்பேன், நல்லா ஸ்பீடாக கொஞ்சம் தெரியும். அடுத்து நான் டைம் லேப்ஸ் வர எடுத்துருப்போங்க, டைம் லேப்ஸ் நான் ஆட் பண்ணுறேன், அதையும் பாருங்கள், ரெண்டையும் பாருங்கள், உங்களுக்கு புரியும் கண்டிப்பாக எப்படி போகுது என்ன அதுன்னு. உண்மையிலே இந்த காது வந்து லைட் லைட் ஆகிட்டு மாதிரி விண்ணு விண்ணு தெரிக்குது கைஸ். கொஞ்சம் நல்ல ரொம்ப நேரம் அங்கேயே வெயிட் பண்ணுறாங்க, நம்ம ஃபோட்டோ ஷூட் பண்ணிகிட்டு இருந்தவங்க கரெக்டாக நம்ம இங்கேருந்து கிளம்பும் போது மலையிலேருந்து கீழே இறங்கும் போது டைம் பார்த்தீங்கன்னா 2:00 கைஸ். 2:00 தான் நம்ம இங்கேருந்து இறங்குற மாதிரி ஐடியாவில் இருந்தோம். 2 மணிக்கு இறங்கினால நம்மளுக்கு ஒன்றும் தெரில மணியும், நடுவில் வந்து ஒரு 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ அந்த பனி ஃபுல்லாக போய் விலகி வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு கைஸ். கொஞ்சம் நேரம் கழிச்சு வெயில் வந்து ஒரு 10 நிமிஷம் அடிச்சிச்சு, திரும்ப அதே இதே மாதிரி கிளைமேட் வந்துச்சு வந்துருச்சு கைஸ். நாங்கள் கரெக்டாக கிளம்பலாம் ஐடியா பண்ணிட்டோம், சரி வெயில் அடிக்குது நீ கிளம்பிடலாம் சொல்லி கிளம்பலாம் நாங்கள் ரெடி ஆகிறோம், திரும்ப இதாகிடுச்சு கைஸ். டைம் லேப்ஸ் வந்து நம்ம எதுக்காண்டி எடுத்தோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டோரி போடலான்னு சொல்லி எடுத்தேங்க கைஸ். கரெக்டாக டைம் லேப்ஸ் வந்து எடுத்தால் பார்த்தா கடைசியில் நம்மளுக்கு வந்து அந்த வீடியோவும் ஒழுங்காக அமையலையா, நான் வீட்டில் வந்து தான் பார்த்தேன் வீடியோ வந்து இன்னும் அமையாதனால கரெக்டாக நம்ம அந்த இதெல்லாம் அந்த இதில் நல்லா தெரிஞ்சு டைம் லேப்ஸில் அந்த ஸ்னோ வந்து நல்லா போகிறது தெளிவாக போகிறது, அதனால டைம் லேப்ஸ் ஆட் பண்ணியாச்சு கைஸ். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வந்து நம்ம வியூ பாயிண்ட் தாங்க கைஸ் போக போகிறோம். வியூ பாயிண்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் வியூ பாயிண்ட் காட்டுறேன். நம்ம சிவன் கோயிலேருந்து பார்த்தாலே தெரியும் அந்த வியூ பாயிண்ட்டும். இருங்க அப்படியே இருங்க, நான் வியூ பாயிண்ட்டை காட்டுறேன் பாருங்கள், அந்த ஃபோட்டோலாம் எடுத்து நான் காட்டுறேன்.
கரெக்டாக நம்ம அங்கேருந்து இந்த இருங்க கைஸ் அப்படியே இருங்க. அந்த ஒரு பாதை ஒன்று தெரியுது பாருங்க, அந்த பாதத்தை ஒன்று தெரியுதா கைஸ்? அங்கேருந்து நான் தெரியுது பாருங்க, அம்புக்குறி போட்டு காட்டேன்னா அதான் கைஸ் நம்ம அந்த டவர் வந்து, வியூ பாயிண்ட் டவர் வந்து இது மேலே தான் கைஸ் மாரி பார்க்குற மாதிரி இருக்கும். நம்ம வந்து இங்கேருந்து கிளம்பலாம் கைஸ், அவ்வளோதான் கைஸ். சிறு இதுலேருந்து கிளம்பியாச்சு, சிறுமலையிலேருந்து சி வெள்ளிமலையிலேருந்து கிளம்பியாச்சு. வெள்ளிமலைக்கு அந்த பின்னாடி வந்து இந்த இதில் இருக்க ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குது, அங்கே தான் நம்ம போக போகிறோம். இப்போ வந்து நீ நம்ம இறங்க ஆரம்பிச்சாச்சு கைஸ். அந்த கோயில் ஒன்று பார்த்துருப்பீங்கல்ல, அந்த கோயில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோயிலை பற்றி நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக அது வந்து அந்த வீடு கட்ட முடியாமல் இருக்கவங்க வந்து அந்த மாதிரி கோயிலில் வந்து ஒரு கல் நாலு கல் எடுத்து வச்சு ஒன்று ஒன்று மேலே ஒன்றா வச்சோம்னா வீடு கட்டலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நான் சின்ன மாதிரி சொன்ன மாதிரி ஒரு ஞாபகம் ஒன்று இருக்குது, அது உண்மையாக பொய்யான்னு தெரில. உண்மையாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க, பொய்யா இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இது எந்த இடம் பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த வீடியோவில் பார்த்துருப்போம் பார்த்தீங்களா, அங்கே தான் கைஸ் வந்து நம்ம வண்டி வந்து நம்ம ரோட்லேயே நிப்பாட்டியாச்சு. உள்ளே நம்ம கொண்டு வரக்கூடாதுன்ற ரோடு வந்து நம்ம தோண்டி போட்டுருக்காங்க, ரெண்டு இடத்துலையும் தோண்டி போட்டுருக்காங்க. உள்ளே வண்டி வர இடத்துலேருந்து தோண்டி போட்டுருக்காங்க, உள்ளே வந்து நிப்பாட்டு இடத்துலையும் தோண்டி போட்டுருக்காங்க, மேலே ஏறுறதுக்கும் தோண்டி போட்டிருக்காங்க. எங்கிட்டையும் போக முடியாது, வண்டி வந்து ரோட்டில் நிப்பாட்டுற மாதிரி இருக்கும் கைஸ். எனக்கு அது வேறு ஒரு பயம், ரோட்டில் நிப்பாட்டி வந்திருக்கும், ஓரமாக நிப்பாட்டிருக்கும், வண்டி போகிற மாதிரி ஓரமாக நிப்பாட்டிருக்கும். வாங்க நம்ம ஏற ஆரம்பிக்கலாம். இதில் வந்து பாதை உங்களுக்கு பார்க்க நேரில் நேரான ஒரு சரியான பாதை மாதிரி தெரியும் கைஸ், ஆனால் உண்மையிலேயே பாதை வந்து சரியில்லாத பாதையாக தான் கைஸ் இருந்துச்சு. கால் வந்து ஒரு சின்ன சின்ன பொடி பொடி கல்லாக இருந்தால் அதுவாக வாரும் பார்த்துருக்கீங்களா, காலை வாரும் பார்த்துருக்கீங்களா, வேகமாக ஏறணும்னா அந்த மாதிரி வாடுற மண்ணு தான் கைஸ். இது ஃபுல்லாமே சொர சொரன்னு இருந்துச்சு, ஏறுற கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. இது வந்து ஒரு மீடியமான லெவலில், செங்குத்தாலாம் கிடையாது கைஸ், ஒரு கொஞ்சமாக கொஞ்சமாக மீடியமாக ஏறுது மேலே வந்து. இது வந்து கொஞ்சம் சின்ன மலை தான்னு சொல்லலாம், சின்ன மலையும் சொல்ல முடியாது, கொஞ்சம் பெருசுன்னு சொல்ல முடியாது, மீடியமான மலையாக இருந்துச்சு. மேலேருந்து பார்க்க கொஞ்சம் பெருசு மாதிரி தெரிஞ்சு, பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக தெரியுது கைஸ். நம்ம வேறு இடத்துக்கு வந்துட்டோம், ஆனால் அந்த இடம் தான் ரெண்டு சேம் தான். இந்த தெரியுது பாருங்கள், ஒரு இது கம்பி மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, உங்களுக்கு சரியாக தெரியாது கேமராவில் எடுத்து வந்ததுனால. பக்கத்தில் போய்ட்டு நான் காட்டுறேன். இப்போ தான் ரீசெண்டாக ஒரு 3-2 டேஸ்க்கு முன்னாடி தான் கதனி பத்தோண்டிருப்பாங்க போல். ஏற்கனவே வண்டி வந்த மாதிரி டயர் வச்சுலாம் தெரியுது கைஸ், ரோட்டில் இருக்குது டயர் வச்சு ஃபுல்லாக. வண்டி மேலே ஏற்ற முடியாமல் ஏற்றிருக்காங்க ஃபுல்லாக, அப்படியே அந்த ரோடு டயர் தேஞ்ச மாதிரி கருப்பு கருப்பாக இருக்காங்க. அங்கே அந்த மண்ணில் கல்லில் ஃபுல்லாக கல்லில் ஃபுல்லாக ஒட்டி ஒட்டி இருக்குது டயர், டயர் தான் கருப்பு கருப்பாக. ஐம் ஆக்சுவலியில் தோணுனதுக்கப்புறம் கூட வந்திருக்கலாம், நம்ம இந்த லோக்கல் ஆள் இருப்பாங்கள அவங்களா, சிட்டி சின்ன சின்ன கிராமத்தில் இருக்காங்களா, அவங்க கூட வந்திருக்கலாம், வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. மேலே நம்ம வந்துட்டோம்னு நினைக்கிறேங்க, ஆக்சுவலி பக்கத்தில் வந்துட்டோம். இங்கிட்டிருந்து வியூ வந்து வேறு லெவலாக இருக்குது, நம்ம மேலே போய்ட்டு மொத்தமாக காட்டுற வியூ பாருங்க. வந்து ஓரளவு பக்கத்தில் வந்தாச்சு கைஸ், கொஞ்சம் தூரம் தான் இருக்குது, இங்கே வந்து முதல்ல தெரியுது, லைட்டாக தெரியுது கொஞ்சம் உங்களுக்கு, ஆனால் கேமரா சத்தியமாக தெரியாது. பக்கத்தில் வந்துட்டோம் பாருங்கள், தெரியுது அவங்களுக்கு கேமராவில் லைட் லைட்டாக சின்ன ஒரு கம்மி டவர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மொபைல் டவர் இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி ஒரு இது தெரியுது பாருங்கள், அந்த மரத்து பக்கத்தில் தெரியுது. ஆனால் நடந்து போகிறனால கொஞ்சம் ஷேக் இருக்குது கைஸ், கொஞ்சம் ஷேக் இல்லாமல் அடுத்து வீடியோ எடுக்க பார்க்குறேன் நான், முடிஞ்சளவு கொஞ்சமாக தப்ப திருத்திக்கிற முடியும், எடுத்தாலும் தப்ப திருத்திக்கிற முடியாதுல. கீழே ஒரு ஆள் நிற்கிறாங்க, மேலே ஒரு ஆள் இருக்காரு கண்டிப்பாக, ஆமாம் மேலே ஒரு ஆள் நடுவில் நிற்கிறாரு கைஸ், மேலே இல்லை நடுவில் நிற்கிறாரு, ரெண்டு பேர் மொத்தம், மூணு பேர் மொத்தம், கீழே இன்னொரு ரெண்டு பேர் நிற்கிறாங்க கீழே, மொத்தம் ஆக்சுவலி 4 பேர் கைஸ், ரெண்டு வண்டி வந்திருக்காங்க, 4 பேர் இருக்காங்க. கீழே இருந்து மொபைலில் ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க, என்ன அதில் ஃபோட்டோ எடுக்கிறாங்கன்னு தெரில, ஒன்று மேலே நின்று எடுத்துருக்கணும் இல்லை கீழே நின்று மொத்தமாக இது எடுத்துருக்கணும், என்ன இதில் எடுக்கிறாங்கன்னு தெரில. சம்மந்தம்லாம் எடுக்கிறதுக்காங்க கைஸ் இது வந்து வீடியோ வந்து, இப்படி எடுக்கிறதுனால பிரயோஜனமே இல்லை பார்த்தீங்களா, வெறும் வீடியோ வெறும் ஃபோட்டோ மட்டும் தான் எடுத்துகிட்ருக்காங்க. இப்படின்ட்டு எடுக்கிறதுனால என்ன கம்பியில் எடுத்துகிட்ருக்காங்க, அது அவங்க ஊர்லேயே டவர் இருக்கும், டவருக்குள்ளே ஏறிட்டு எடுக்க முடியுது ஃபோட்டோ பேசாட்டி, எதுக்கு இப்படிலாம் பண்ணணும். நம்ம வந்து மேலே ஏறிட்டோம் கைஸ், மேலே இருந்த வியூ காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சி கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்கு கைஸ், நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்கள் நம்ம இதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. கிளைமேட் ஆனால் உண்மையிலே சூப்பர் கிளைமேட் கைஸ், இப்போ வந்து தான் நான் அந்த மாதிரி இதுவரையும் பார்த்தே கிடையாது, க்ளவுட்ஸ்குள்ள அந்த மாதிரி தெரிஞ்சதே கிடையாது. காது வழியே வந்துச்சுன்னா பார்த்துக்கோங்களேன், எனக்கு அங்கே இருந்து நம்ம வந்து அங்கேருந்து கிளம்பும் போது வந்து மே சிவ இதில் வெளிமலையிலேருந்து கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2:00 இங்கே வந்து 2:50 ஆச்சு டைம், வந்து 3:00 வந்து நம்ம வந்து கிளம்புற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். மொத்தம் வந்து 3 கிராமம் தெரியுது பாருங்கள் பார்க்குறது, அங்கே ஒன்று இங்கே ஒன்று, இந்த சைடில் ஒரு கிராமம் வந்துருக்கு ஃபஸ்ட்டில் காட்டியிருப்பேன். நம்ம அவ்வளோதாங்க கிளம்பியாச்சு கைஸ், டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4:00 நம்ம அங்கேருந்து இறங்கியாச்சு. இறங்குறதுக்கு வரும் கரெக்டாக ஒரு 20 நிமிஷம் தான் கைஸ் ஆச்சு, மேலேருந்து நம்ம பாயத்துலும் கீழே வந்தாச்சு, பாயத்துக்கள் நான் காட்டுறேன் பாருங்கள். போகும்போது நான் உங்களுக்கு சரியாக காமிச்சிருக்க மாட்டேன், போகும்போது வீடியோ இது இருக்காது, பார்ட் 1 தான் இருக்கும். பார்ட் 1 யாராவது பார்க்க வந்தீங்கன்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், மறக்காமல் பார்த்துக்கோங்க.
அதில் வந்து போன வீட்டில் சொல்லியிருப்பேன். ஏன் நான் உங்களுக்கு காட்டில் பார்த்தீங்கன்னா லேட் ஆகிருக்கும்னு சொல்லியிருப்பேன். வரும்போது நம்ம ஃப்ரீயாக தானே இருக்கும், பார்த்துட்டு போகலாம். நம்ம ஃப்ரீயாக பார்த்துட்டு பார்க்குறோம் கைஸ். பார்த்தீங்கன்னா எப்படி தெரியுது, சின்ன சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப சின்னதாக இருக்குது. ஃபுல்லாக வீடு தான் கைஸ், ஓரளவு மீடியமாக இல்லை, மீடியமானது வீடு மாதிரி தெரியுது. ஃபுல்லாக காலேஜஸ்ஸு, அது போக ஹாஸ்பிட்டலு, ஃப்ளாட்ஸு, அப்பார்ட்மெண்ட், அந்த மாதிரி கைஸ். வீடியோ போட்டுச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் வெள்ளை கலர் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ பார்க்கலாம், பாய்.